அனைவருக்கும் வணக்கம் மதுரை பிரம்மா குமாரிகள் ஆன்மீக அமைப்பின் சார்பினிலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற யோகா தினம் நம்ம யோகம் மிகுந்த ஒரு ஆரோக்கியத்திற்கும் யோகியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் நம்மை அழைத்து செல்லிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த யோகா தின ஒரு நல்ல நாளிலே மதுரையில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கேற்பதிலும் இந்த யோகா தினம் பற்றி சிந்திப்பதிலும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக நம்முடைய பாரத தேசத்தை பற்றி சொல்லும் பொழுது இது ஒரு சன்னியாசிகள் உலகம் யோகியர்கள் அதாவது யோகியர்கள் பூமி என்று சொல்லுவார்கள் நான் உலக நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறேன் மேல் நாடுகளில் இருக்கும் பொழுது சற்று கொச்சையாக இது பாம்பாட்டிகள் தெரிகின்ற ஊர் அதே போல உடம்பெங்கும் பூதி பூசிக்கொண்டு நதிக்கரையோரமாக சாதுக்களும் சன்னியாசிகளும் தெரிகின்ற ஊர் இங்கே அதாவது விதவிதமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை விட புலன்களை அடக்கி வாழ்கின்ற வாழ்க்கை முறை ரொம்ப ஒரு பெரிய அளவில் இங்கே வாழப்படுகிறது என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று பல வெளிநாட்டவர்கள் அவர்களுக்கு அப்படித்தான் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிகாகோ சென்று அங்கே நிகழ்த்தின அந்த உரை பாரத தேசம் என்பது பண்டாரங்களுடைய தேசமல்ல அது ரொம்ப பண்பட்ட ஒரு பூமி என்று ஒரு ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயத்தை உலகத்தவர்களுக்கு அன்று அது உருவாக்கியது அதற்கு பிறகு இந்த மண் ஏராளமான ஆன்மீக பெரியவர்களை நமக்கு தந்திருக்கிறது அந்த வகையிலே பிரம்மா குமாரிகள் அமைப்பு ஒரு மிகப்பெரிய சாதனையை மிக அமைதியாக அதே சமயம் மிக ஆழமாக நுட்பமாக செய்து வருகிறது பொதுவாக ஒவ்வொரு வருடத்திலேயும் ஜூன் மாதத்தினுடைய இருபத்தி ஓராம் தேதி தான் யோகா தினம் ஆனால் பிரம்மகுமாரிகள் அமைப்பிற்கு ஒவ்வொரு நாளுமே யோகா தினம் இங்கே எல்லோரும் யோக வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஏதோ ஒரு நாள் போய் ஒரு நாள் கற்றுக்கொண்டு விட்டு அதற்கு பிறகு நாம் விரும்பும் பொழுது அதாவது ஒரு நாம் ஒரு பூங்காவுக்கு போவது போல் ஒரு திரைப்படத்திற்கு போவது போல் ஒரு விஷயம் அல்ல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகிவிட்ட ஒரு விஷயம் நம்ம மூச்சு விடுவது போல அன்றாடம் குளிப்பது போல அன்றாடம் சாப்பிடுவது போல நம் வாழ்க்கையிலே யோகமும் ஒரு அங்கம் அப்படி இந்த யோகத்தை ஒரு அங்கமாக ஆக்கி கொண்டு ஒரு ஆன்மீக நெறியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் நடத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு விழா இன்றைய தினம் இந்த விழா உங்களில் பலருடைய அறிவு கண்களை திறக்க இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை பாய்ச்ச இருக்கிறது நமக்கெல்லாம் வந்து நம் உடம்பின் மேல் எவ்வளவு அக்கறை இருக்கிறது என்பதை இன்றைய தினம் எண்ணி பார்க்க செய்கிறது நாம் வந்து உடம்பு அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய அதாவது அது எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சந்தோஷத்திற்கு முயலுகின்றவர்களாக நாக்குக்கு கட்டுப்பட்ட அதாவது நாக்குக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் சாப்பிடுகின்ற ஒரு சாப்பாட்டு ராமர்களாக நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டு அதன் காரணமாக நிறைய நோய் நொடிகளில் சிக்கிக்கொண்டு டாக்டருக்கு அழுது கொண்டு இன்றைக்கெல்லாம் ஒரு சாதாரண தலைவலிக்கு போனால் கூட ஸ்கேன் எடுக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் ஒரு நோய்பட்ட ஒரு மிகச் செலாவணி மிகுந்த இல்லாத ஒரு மேற்கத்திய சாயல் கொண்ட வாழ்க்கையிலே நாம் இருக்கிறோம் இந்த இருந்து நாம் விடுபடணும் நல்ல அமைதியான ஆரோக்கியமான உடம்போடு ஒரு நல்ல முகப்பொலிவுள்ள ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு யோகா பற்றி தெரிந்திருக்க வேண்டும் ரொம்ப பேர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் யோகா என்று சொன்னால் கை கால்களை மடக்கி பயிற்சி செய்வது அதுக்கு மேல் அதில் ஒன்றும் இல்லை என்பது போல சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல உள்ளம் உடம்பு இரண்டையும் ஒரு நேர்கோட்டில் ஒன்றாக நிலை நிறுத்தி வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் ஆக்கி மனதை ஒரு புள்ளியில் நிலைக்க வைக்கின்ற ஒரு சாகசத்திற்கு பெயர் தான் யோகா இந்த யோகாவினுடைய அடுத்த கட்டம் தியானம் இந்த தியானம் நம்மை மிகப்பெரிய வலிமை உள்ளவர்களாக ஆக்குகிறது நாம் எவ்வளவு எடை இருக்கிறோம் நம்முடைய உடம்பில் எவ்வளவு திசு இருக்கிறது இதெல்லாம் நம்முடைய வலிமையை குறிப்பதாக ஆகாது எண்ணத்தினுடைய வலிமை நம் எண்ணத்தினுடைய வலிமை இருக்கிறது அதுதான் மிகப்பெரிய வலிமை அதே போல் உடம்பின் வலிமை இருக்கிறதே அது அதை விட பெரிய வலிமை நம்முடைய சித்தர் பெருமக்களை பார்த்தால் ஒற்றை நாடியோடு இருப்பார்கள் எலும்பு மார்பு எலும்பை எண்ணி விடலாம் ஆனால் அவர்களுக்கு எட்டு சக்திகள் அஷ்டமா சித்தி என்று சொல்வார்கள் அனிமா மகிமா லஹிமா கரிமா பிராப்தி வஸ்யம் ஈசத்துவம் என்று எட்டு சக்தி இந்த எட்டு சக்தி அவர்களிடம் இருக்கும் இந்த சக்தியை அவர்கள் வெளிக்காட்டும் பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு சித்தர் பெருமகன் பார்க்க விடவிடவென்று இருப்பார் அவர் உள்ளம் கைகளை மூடிக்கொண்டு விடுவார் அந்த கைகளை யானை வந்தால் கூட திறக்க முடியாது அவராக கைகளை திறந்தால் தான் உண்டு இந்த கைக்குள்ளே இவ்வளவு வலிமையா என்று அவர் நம்மை எண்ண வைப்பார் அதே போல ஆரடி உயரத்தை ஒரு அணுத்துகள் அளவுக்கு கொள்வார்கள் இப்படி கொள்வதற்கு பெயர்தான் அனிமா சித்தி இதே ஆரடி உயரத்தை அறுபது அடி உயரத்திற்கு விஸ்வரூபம் எடுத்து நிலைநிறுத்திக் கொள்வார்கள் இதற்கு மகிமா சக்தி என்று பெயர் இதே உடம்பை பஞ்சுபோல் ஆக்கிக் கொள்வார்கள் இதற்கு லஹிமா சித்தி என்று பெயர் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்திலே செய்து முடிப்பார்கள் இதற்கு வசிய சக்தி என்று பெயர் இத்தனை இருந்தும் இது எதையும் பயன்படுத்தாமல் இதெல்லாம் எதுவுமே இந்த உடம்பு சார்ந்தது உடம்பு சார்ந்த எதுவும் கூட வரப்போகிறதில்ல இந்த உடம்பை இந்த மண்ணிலே விட்டுவிட்டு நம் ஆன்மா வெளியேறப் போகிறது ஆன்மா அதனுடைய அமைதி அதனுடைய ஒளி இதுதான் முக்கியம் என்று இந்த எந்த சக்தியையும் பயன்படுத்தாமல் பிறருக்கும் வெளிக்காட்டாமல் ஆன்ம ஒளியோடு திகழ்ந்து இறைவனை அடைகின்ற அந்த எட்டாவது சக்திக்கு பெயர்தான் ஈசத்துவம் என்று பெயர் இப்படி இந்த மண்ணிலே அஷ்டமா சித்திகளோடு தருகின்ற யோகியர்கள் சித்தர்கள் ஒருவரல்ல இருவரல்ல ஏராளம் ஏராளமான பெயர்கள் இவர்களெல்லாம் நமக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்து விட்டு போயிருக்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாடல்கள் மூலமாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் திருமூலர் வந்து உள்ளம் கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொன்னால் அதே சிவவாக்கியர் நட்டகல்லை சுற்றி வந்து நாலு புட்பம் சாத்தியே கிட்ட நின்று முனுமுனென்று முணுமுணுப்பது நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்று வெளியில் எதுவுமே இல்லை எல்லாம் தான் இருக்குது என்று அறிவுறுத்துகின்றவராக இருக்கிறார் இன்னொரு சித்தர் இருக்கிறார் அதாவது அவர் இந்த உடம்பு இருக்கிறதே இதை வந்து காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா என்று சொல்லுகிறார் இப்படி இந்த உடம்பை மையமாக வைத்து ஒரு 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 சோதனை மிகுந்த வாழ்க்கையை வாழ்ந்த யோகியர்கள் நமக்கென்ன அருளி விட்டு த நமக்கென்ன தந்து விட்டு போயிருக்கின்ற ஒரு புதையல் தான் யோகம் அந்த யோகத்தில் பலவிதமான யோகங்கள் இருக்கிறது அதில் நம்ம பிரம்மா குமாரிகள் அமைப்பு ராஜயோகம் என்கின்ற ஒரு யோகத்தை கற்பிக்கிறார்கள் அந்த அது ஒரு நாளில் இல்லை இங்கே வந்து சேர்ந்து நாம் வந்து சிறுக சிறுக எப்படி ஒரு ஒன்றாம் வகுப்பில் சேர்ந்து நாம் வந்து உயர்கல்வி வரை போகிறோமோ அதுபோல் நாம் வந்து அந்த ராஜயோக வகுப்புக்குள்ளே நுழைந்து விட்டாலே நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒரு ராஜ நேர்த்தி அதாவது கோடி ரூபாய் இருந்தால் தான் சந்தோஷம்னு இல்லை அது இல்லாத நிலையிலேயும் ஒரு மகிழ்ச்சி அதே போல் நமக்கு வந்து ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியம் இவர்களெல்லாம் அருள் காரணமாக அதை இந்த இடம் ஒரு அருள் நிரம்பின இடம் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அருள் நிரம்பினவர்கள் இவர்கள் இங்கே மூட்டை மூட்டையாக சேர்த்து வைத்திருப்பது அருளை அதனால் அருள் நிரம்பின இடத்துல அருள் நிரம்பின ஒரு விஷயமாக யோகா அந்த யோகத்தை தினந்தோறும் தந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்றைய யோகா தினத்தில் குறிப்பாக இந்த தினத்தை பெரிய அளவில் கொண்டாடி ஒரு பெரிய விழிப்பை ஏற்படுத்தி நமக்கெல்லாம் வந்து உடம்பு பற்றின அக்கறை உள்ளம் பற்றின அக்கறை ஏற்பட வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த தினத்தில் பங்கு கொண்டு யோகத்தை பற்றி சிந்தித்து சில வார்த்தைகள் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் அதற்காக பிரம்மா குமாரிகள் அமைப்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு வாருங்கள் தொடர்ந்து எனக்கு பின்னாலே ஏராளமான யோக ரகசியங்களை சகோதரிகள் உங்களுக்கு அள்ளித்தர இருக்கிறார்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் தெம்போடும் திடத்தோடும் தெளிவோடும் நல்ல மன ஒளியோடும் திகழுங்கள் என்று சொல்லி விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம்